ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டிப்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ரொம்ப சிம்பிளாக ஃபேஸ் பேக் செஞ்சு அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஒன்றும் பெருசாலாம் தேவை கிடையாது. ஒரு மூணு பொருள் மட்டும் வச்சு ஃபேஸ் பேக்கை நீங்கள் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே செஞ்சுக்கலாம். ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணுறதுனால உங்களுடைய முகம் ரொம்ப அழகாகவும் ஓரிரு நாட்கள்லேயே நல்ல ஒரு பிரைட்னஸையும் தரக்கூடியதாக கூட இருக்கும். வாங்க, என்ன பேக் எப்படி செய்யறதுன்றத வீடியோ முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபேஸ் பேக் போடுறதுனாலே நிறைய பேர் வெளியே தான் போவீங்க. வீட்டில் போடுற கொஞ்சம் பேர் ஆரஞ்சு அப்படி இல்லைனா லெமன் இதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி ஃபேஸ் பேக் செஞ்சு போட்டு வருவீங்க. இதுவும் நல்ல ரிசல்ட்டை தரக்கூடியது தான். இருந்தாலும் இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்டை நீங்களாகவே பார்ப்பீங்க. முதல்ல இந்த ஃபேஸ் பேக் செய்ய என்னென்ன பொருட்கள் வேணுன்றத வாங்க பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் பெருசாக எங்கேயும் போய் அலைஞ்சி எதுவும் நீங்கள் வாங்க தேவையில்ல. ஒரு க்ரீன் டீ பேக் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க, அடுத்ததாக ஒரு 2 ஸ்பூன் உங்கள் கிட்டே இருந்தால் ரெட் ஒயின் எடுத்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. அடுத்ததாக ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மூணும் உங்கள் கிட்டே இருந்துச்சுனாலே நல்ல ஒரு ஃபேஸ் பேக்கை நீங்கள் செஞ்சுக்கலாம். வாங்க, இதை எப்படி செய்யறதுன்றத அடுத்து பார்க்கலாம். எடுத்து வச்சுக்கிட்ட அந்த ஒரு டம்ளர் சுடு தண்ணியை ஒரு 1/2 கப் வரவளவுக்கு மட்டும் நீங்கள் ஊற்றிக்கிங்க. அதில் க்ரீன் டீ பேக் ஒன்று நீங்கள் போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. அது நல்லா ஊறிட்டதுக்கு அப்புறமா எடுத்துக்கிட்ட தயிர் 1 ஸ்பூனை நீங்கள் அதில் கலந்துக்குங்க. அடுத்ததாக 2 ஸ்பூன் ரெட் ஒயினையும் நீங்கள் அதில் கலந்துக்குங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிட்டு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்ட் போல் அது ஆகும். அப்படி ஆனதுக்கு அப்புறமா அதை உங்களுடைய முகத்தில் நீங்கள் அதை பேக் போட்டு வாங்க. ஒரு 30 நிமிடம் கழித்து நல்ல வெதுவெதுப்பான தண்ணியில் நீங்கள் உங்களுடைய முகத்தை கழுவிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி, அப்படி இல்லைன்னா காலை எழுந்ததும், இந்த 2 வேலையும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் இந்த பேக் போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய முகம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் ரொம்ப பிரைட்னஸாகவும் சீக்கிரமாகவே 1-2 நாட்கள்லேயே மாறும். நீங்களாகவே அதை பார்க்கலாம். இந்த ஃபேஸ் பேக்கில் ரெட் ஒயின் சேர்க்கறதுனால உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த முதுமையும் சுருக்கங்களும் குறையும். இது இரத்த ஓட்டத்தை ரொம்ப சீராக வைக்கிறதுனால இந்த ரெட் ஒயின் உங்களுடைய முகத்தை ரொம்ப இளமையாகவும் அழகாகவும் காட்டும். இதனால தான் இந்த ஃபேஸ் பேக்கில் ரெட் ஒயினை சேர்க்கறது. அடுத்ததாக க்ரீன் டீ பேக்கில் இருக்கிற வைட்டமின் B2 உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய கொலாஜன் அளவை பராமரிக்க உதவும். அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரீன் டீ பேக் சேர்க்கறதுனால உங்களுடைய முகம் எப்பவும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு இருக்கும். இதனால தான் இந்த ஃபேஸ் பேக்கில் க்ரீன் டீ பேக் சேர்க்கறது. அடுத்ததாக இதில் தயிர் சேர்க்கறதுனால உங்களுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த வறட்சியை இந்த தயிர் நீர் சேர்த்து உங்களுடைய முகத்தை எப்பவும் ரொம்ப ஒரு மென்மையாகவும் அழகாகவும் காட்டும். இதனால தான் இந்த ஃபேஸ் பேக்கில் தயிரையும் சேர்க்க சொல்கிறது. நீங்கள் இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்டை இது நீங்களாகவே பார்ப்பீங்க. அப்படி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்றதை மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற டிப்ஸ் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் தானாக வரும்.